பெரிய மாணவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் அப்போஸ்னாய் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் யோவான் பத்து முப்பத்தி ஒன்று ஜான் சாப்டர் டென் வர்ஸ் தேர்டி ஒன் அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லறியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானும் தேவன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்களுக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சு லேவியராகமத்தில் எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி தேவதூசனம் சொல்கிறாரு அப்போ தேவதூசணம் சொன்னால் அவரை கல்லை கொண்டு எரியணும் உடனே அவங்க கல்லுகளை எடுத்துக்கொண்டாங்க இது எங்கே இருக்குன்னா லேவியராகமும் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் பதினான்கிலிருந்து பதினாறு வரை உள்ள வசனங்கள் பாருங்கள் தூசித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய கடவர்கள் மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி எவனாகிலும் தன் தேவனை தூசித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான் கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும் பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூசிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் அப்போ என்ன ஆண்டவர் தன்னை தேவனுக்கு சமமாய் சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் கல்லறியும்படி செஞ்சாங்க இதில் இன்னொரு பதம் இந்த வார்த்தையில் இருக்குது அவர்கள் அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் மீண்டுமாக ஏற்கனவே முதல பண்ணாங்க நம்ம யோவான் ஐந்தாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் பதினாறாவது வசனம் பாருங்கள் யோவான் ஐந்து பதினாறு இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் பதினெட்டாவது வசனம் யோவான் ஐந்து பதினெட்டு அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள் யோவான் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள் மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் இது நம்ம வந்து இப்போ தொடர்ந்து ப நடைபெறுவதை பார்க்குறோம் இது சீசர்களும் சொல்லுவதை நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா யோவான் பதினோராவது அதிகாரத்தில் அங்கே பார்க்குறோம் சுகம் சுகமில்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு அங்கே செய்தி வந்தபோது அங்கே போகணும்னு நினைக்கும்போது யோவான் பதினோராவது அதிகாரத்தில் எட்டாவது வசனம் பாருங்கள் அதற்கு சீசர்கள் ரவி இப்பொழுது தான் யூதர் உண்மை கல்லறிய தேடினார்களே மறுபடியும் நீர் அவ இடத்திற்கு போகலாமா என்ன அவங்க தான் ஏற்கனவே கல்லெடுக்கு உங்களை கொலை செய்கிறதுக்கு தேடினாங்க மறுபடியும் நம்ம அங்கே போகலாமா வேண்டாமே அப்படின்னு சொல்லக்கூடியதா அப்போ என்னென்னா ஆண்டவர் தொடர்ந்து யோவான் ஐந்தாவது அதிகாரத்தில் ஏழாவது அதிகாரத்தில் இங்கே பத்தாவது அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்தில் என்ன சொன்னார் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் இதை கேட்ட மாத்திரம் அவங்க என்ன பண்ணுறாங்க மறுபடியும் கல்லை எரிய கல்லை கொண்டு எரிஞ்சு கொலை செய்யணும்னு சொல்லி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்ய தவறிட்டாங்கன்னா நீங்கள் நல்லா கவனிங்க இந்த யோவான் ஒன்பதாவது அதிகாரத்திலேருந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதுவரைக்கும் பிறவிக்குழுடன் ஒருவன் பார்வை அடைந்தது இல்லை பிறவிக்குருடன் பார்வையடைவது வரப்போகிற இரட்சகராகிய என்று வைக்கப்பட்ட அடையாளம் என்பதை அவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்போ அவங்க என்ன ஒரு சாரார் இவர்தான் மேசியா என்று சொன்னாலும் இன்னொரு சாரார் என்ன வந்துட்டாங்க இவரை கல்லால் எரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறாங்க சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க நிறைய நேரங்களில் நம்ம வந்து சரியான காரியத்தை வேத எழுத்தின் அடிப்படையில் செய்வோம்னு நினைப்போம் ஆனால் அதில் தேவ அன்பின் நிமித்தம் காரியங்களை செய்கிறமான்னு பார்க்கணும் நீங்கள் நல்லா கவனிங்க அதாவது இப்போ யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக அர்ப்பணித்து அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாங்க இருந்தாங்க ஆனால் அவர் வருவார் என்று சொன்ன வேத எழுத்துக்களை படித்தார்கள் அவர் வந்தபோதோ அவரை விட்டுவிட்டார்கள் காரணம் என்ன அவர்கள் எழுதியதை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் எழுதியிருக்கிறதனுடைய அந்த ஆவிக்குரிய அன்பை விட்டுவிட்டார்கள் இப்பொழுதும் நீங்க வேத வசனத்தின் அடிப்படையில் தேவ அன்பின் நிமித்தம் செய்கிறீங்களா இல்லை நீங்கள் சரி என்பதற்காக செய்கிறீங்களா நான் இதை இன்னொரு விதமாகவும் கேட்குறேன் அதாவது சரியான காரியத்தை தவறான நோக்கத்தோடு செய்ய முடியும் எப்படி ஒரு நல்ல காரியத்தை தப்பான நோக்கத்தோடு செய்ய முடியும் அதாவது நான் சரின்னு காட்டுறதுக்காகவும் நீங்கள் செய்ய முடியும் நல்ல கவனிங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் த செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இப்போ உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்து கணவனுக்கு கீழ்ப்படையணும்னு மனைவி சொல்லப்பட்டிருக்கு இப்போ கணவனுக்கு வந்து காஃபி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படைஞ்சு காஃபி கேட்குறாருன்னு சொல்லும்போது நீங்கள் அன்புலேயும் கொண்டு வந்து கொடுக்கலாம் கடமைக்குன்னு கொண்டு வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்கலாம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் செய்யலாம் ஆனால் உங்கள் இருதயத்தினுடைய நோக்கம் என்ன அந்த அன்பின் அடிப்படை என்னங்கிறதா அங்கே வித்தியாசம் இப்போ இங்கே இவர்கள் தேவனுடைய நாமத்திற்கு தூசணம் செய்கிறவங்கள கல்லால் அடிக்கணும்னு சொல்லி இருக்கிற வசனத்தை புரிஞ்சுக்கொண்டாங்க ஆனால் இது மேசியாக்காக கொடுக்கப்பட்ட அடையாளம் இவர்தான் மேசியா என்பதை காண தவறிவிட்டார்கள் அவங்க கண்ணுக்கு முன்பாக இதோ இங்கு பிறவி குருடன் பார்வையடைந்து நிற்கிறான் அதை விட்டு விட்டார்கள் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் வசனத்தை பிடிச்சிக்கிட்டோம் வசனத்தை சரியாக செய்யணும் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடியதா நீங்கள் எப்படிங்க பிரதர் சிஸ்டர் நீங்கள் எப்படி வசனத்தை சரியாக செய்யணும்னு நினைக்கிறீங்களா இல்லை தேவ அன்பின் நிமித்தம் தேவனுடைய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களா ஜபிப்போமா ஆண்டவரே நாங்கள் தேவ அன்பின் நிமித்தம் வேத வசனத்தை தேவ அன்பின் அடிப்படையில் செய்கிறவங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே சரியானதை சரியான நோக்கத்தோடு செய்கிறவங்களா எங்களை மாற்றுங்க அதற்கான தேவ கிருமையை கொடுக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் வல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலை சந்திப்போம்